ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி இப்போ ஒரு அப்டேட்டட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது எது பேஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸ் அது போக நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து தடுப்பூசி போடணும் அப்படின்றது அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அஃபிஷியலாகவே வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நிச்சயமாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தடுப்பூசி போடணும் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஆடியோ நோட்டு தான் இப்போ உங்களுக்கு ப்ளே ஆக போகுது. தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் வசிக்கும் மக்களுக்கு 100% தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் உள்ளிட்டோருக்கு சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர், செப்டம்பர் 1 தேதி முதல் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு சிறப்பு முகாம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பட் தேர்ட் வேவ் இப்போ வரப்போகிறது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறதுனால மேபி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் தள்ளி போகலாம் அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆடியோ நோட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து தடுப்பூசி, அதாவது கோவிட் வேக்சினேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து போடணும் அப்படின்றது இது மூலியமாக தெரிய வருது. அதை தாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகலை, தள்ளி போகுது. ஸோ நம்ம வந்து இன்ஜெக்ஷனுமே வந்து தாண்டி போடலாம் அப்படின்றது தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் தாண்டி 8-4 டேஸ் ஆஃப்டர் தான் செகண்ட் டோஸ் போடுற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் இப்போதைக்கு போட்டு வைக்கிறது நல்லது, இதுக்கான சைட் எஃபெக்ட் எதுவுமே வந்து வராது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்களோட டோஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து டோஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஆடியோ நோட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க டீச்சிங், நான் டீச்சிங் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது போக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களோட ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து 2 டேஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் செட் ஆகிறதுக்கு உங்கள் பாடி. ஸோ பெட்டர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்கூல்ஸ் வந்து காலேஜ் ரீஓப்பன்ஸ் வந்து திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி வந்து வேவ்லேயே போயிட்டுருக்கு. இட் ரெப்ரசன்ட் சம்டைம்ஸ் செப்டம்பர் 1 கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் திறக்கும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. இல்லையா, அக்டோபர் மந்த் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த 2 டேஸ் வந்து சர்க்குலர் மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. மெயின் அப்டேட்டட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் நிச்சயமாக வந்து பப்ளிஷ் ஆகும். ஏன் இந்த கன்ஃபியூஷன், மீன்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதுகாப்பாக ஸ்கூல்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கவர்மெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணி அந்த என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன ஆக்சுவலாக வந்து அந்த டெஃபெக்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. இந்த 2 டேஸ்க்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக ப்ராப்பரான சர்க்குலர் நிச்சயமாக வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படலாம். ஸோ வந்து உங்களோட டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து நல்லபடியாக சேஃபாக இருந்துக்கோங்க. மேலும் அப்டேட்டட் நியூஸ் பேரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.